ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்னைக்கு தமிழில் புதுசாக தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க மூவி தான் தீதும் நன்றும். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீதும் நன்றும் இந்த மூவியோட டேரக்டரான பார்த்தீங்கன்னா ராசு ரஞ்சித். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் இந்த மூவியோட எடிட்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் இவர் தான் லீட் ரோல் எடுத்து ப்ளே பண்ணியிருக்காரு. இவர் இல்லாமல் வேறு யாராவது நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அபர்ணா பாலமுரளி, லிஜோமோல் ஜோஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூணு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பகல் ஆனால் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு லவ் பண்ணிருக்காங்க. ஆனால் நைட் ஆனால் யாருக்கும் தெரியாமல் ராபரி பண்ணுறாங்க. அப்படி ராபரி பண்ணும்போது போலீஸ் கிட்ட மாட்டி அவங்க என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணி திரும்ப தப்பிச்சு வராங்க. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நடுவில் என்னென்ன சின்ன சின்ன சண்டேஸ்லாம் வருது, யார் முதுகில் குத்துறா, யாரை துரோகம் பண்ணுறாங்கிறத பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. நியூட்டனோட தேர்ட் லா மாதிரி தான், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நாம் ஒருத்தங்களை கெட்டதை பண்ணால் நமக்கும் கெட்டது தான் வந்து சேருங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த மூவியை கூட சொல்லலாங்க. இந்த மூவியில் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க. லவ் ஆகட்டும், ஆக்ஷன், க்ரைம், ரிவெஞ்ச், இந்த மூவியில் இல்லாத ஒரு சப்ஜெக்டே கிடையாது. எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஆக்டர்ஸ் தான் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நடித்த எல்லாருக்குமே இது டெபியூட்டன் ஃபிலிம். அபர்ணா பாலமுரி ஆகட்டும், லீ ஜோமோல் ஜோஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே ரெண்டு மூணு படம் நடித்து பயங்கரமாக தமிழில் ஹிட்டும் ஆகிட்டாங்க. ஆனால் அதுங்களுக்கு எல்லாருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் மூவியும் கூட. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால, அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸில் ரெண்டு பேர் பயங்கரமான லீட் ரோல் எடுத்து ப்ளே பண்ணுவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு பதிலாக வேறு ஒரு லீடிங் ஆக்டரை போட்டு தான் இந்த படம் கண்டிப்பாக இப்போவே இந்த படம் ஹிட், இன்னும் சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் அதை மட்டும் அவங்க கன்சிடர் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வேறு லெவலில் இருந்திருக்குன்னு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மூவியோட ரெண்டாவது பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி நரேஷன். ஸ்டோரி நரேஷன் வழக்கம் போல் இல்லாமல் இந்த டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கரெக்டான நரேஷன் ஸ்பீடில் கொடுத்துருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு க்ரைம் ஆக்ஷன் மூவி பார்க்குற ஃபீல் நமக்குள்ளே ஈஸியாக கன்வே ஆகுது. ஸோ இந்த மூவியோட மூணாவது பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் தான் கேட்குற மாதிரி இந்த மூவிக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. தாண்டி பெருசாக சொல்கிற அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டார்க் காமெடி அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, செகண்ட் ஆஃப்ல பெருசாக கை கொடுக்கலன்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட டைலாக்ஸ் அண்ட் கேரக்டர் ஆர்ட்ஸ் டெப்த்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு கேரக்டரோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியல் லைஃபோட மேட்ச் பண்ணி பார்க்குற அளவு ரொம்ப யதார்த்தமாக அந்த தெருவில் சுற்றுற பையன் எப்படி தான்ப்பா இருப்பாங்கிற அளவுக்கு பர்ஃபெக்டாக எடுத்திருப்பாங்க. நம்ம ரியல் லைஃப்பில் பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஸ்டோரி பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுங்க. சூப்பராக ஒரு க்ரைம் ஆக்ஷன் மூவி கொடுத்தது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு சோசியல் மெசேஜும் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது கேட்கறதுக்கு. நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் இல்லை இவங்க சொல்கிறது கரெக்ட் தானேன்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ்லாம் பார்த்தாலே இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக லேகிங் தான். இந்த படம் பார்க்கும்போது என்னமோ ஒரு ஃபீல் லேக் ஆகுதே லேக் ஆகுதேன்னு தோணிட்டு இருந்துச்சு. அது என்ன அது பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் ஸ்டோரி வந்து ஒரு பாயிண்ட்டை சுற்றியே நகர்ற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி அது ஒன்றும் அவ்வளோ பெரிய நெகட்டிவெலாம் சொல்ல முடியாது. ரெண்டாவது மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே மிஸ்டேக்ஸ் தான், லாஜிக் மிஸ்டேக்ஸ், இந்த எரர் மிஸ்டேக் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. தவிர மற்றபடி சொல்லிக்கிற அளவு இதில் பெரிய நெகட்டிவ்னு எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. இந்த மூவிக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பை, சி யூ.